ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு திக்கான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது புரோட்டாவும் சேர்ந்த ரெசிபி தான், ப்ளஸ் மட்டன் சுக்கா சேர்ந்த ரெசிபி. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மட்டன் சுக்கா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயம் தேவை. அதை வந்து நம்ம உரித்து வெட்டி வச்சுக்கலாம். எப்பயும் மட்டன் சுக்கா வந்து எப்பயும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மட்டன் சுக்காவை எடுத்து கொத்துக்கறி மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. முதல் அதுக்கு தேவையாக வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி, பாதியாக கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு நாலு கருவேப்பிலை கறி லீவ்ஸ் வந்து ஒரு நாலு லீவ்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. மட்டன் சுக்கா வந்து கொத்துக்கறி, அதாவது ஃப்ரை பண்ணி கொத்தி வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஐட்டம் வந்து கிடச்சாச்சு. இப்போ அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான மட்டன் சுக்கா மெயின் டிஷ் அதுதான், அதை வந்து நம்ம காமிச்சுக்கலாம். இந்த மட்டன் சுக்கா, ஒரு கப்பு மட்டன் சுக்கா இருந்தால் போதும். இவ்வளோ வெங்காயம் நல்லா வதக்கி சூப்பராக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மூணையுமே கல்லில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்லா ரோஸ்ட் ஆகணும், ஃப்ரை ஆகணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் வெங்காயத்தை வந்து. ஓகே, அதில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு ஆயில் எவ்வளோ தேவையோ கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம் ஆயில். அப்போ வந்து நல்லா வேகமாக வதங்கும். நம்ம வெங்காயத்தையும் கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் அது எல்லாத்தையுமே எவ்வளோ வேக விடுறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்மளோட ஃபுட்டில். அதனால் கண்டிப்பாக வதங்க விட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் எதுவுமே நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம எடுத்து வச்ச மட்டன் சுக்காவை வந்து இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை அப்படியே கொத்துக்கறி மாதிரி நல்லா ஸ்லைஸாக இல்லை பொடிசாக கொத்திக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா மட்டன் சாண்ட்விச், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் ஏற்கனவே போட்டு சாப்பிட்ருக்கேன். அதை வந்து திரும்ப போட்டு வீடியோவை போடுவோம் அப்படின்றனால நான் வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு மட்டன் சுக்கா வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நைஸாக கொத்திக்கிட்டு புரோட்டா போடுறோம் இல்லையா, அந்த புரோட்டாவில் வந்து ஒரு மாவு வந்து அப்படி ரெண்டாக கட் பண்ணி மடித்து வச்சு அதை ஸ்லைஸாக அப்படியே சப்பட்டே அமுக்கி போட்டு ஈஸியாக வேக வச்சு எடுக்கிறது தான் இந்த ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே, நல்லா நைஸாக குத்தியாச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிடிச்ச நைஸாக இருந்தால் போதும், இதுக்கு மேலே குத்துனா ரொம்ப கசகசண்ட் ஆயிரும். ஆனால் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நமக்கு அந்த சாப்பிட்ற ஃபீலிங், அந்த டேஸ்ட் மட்டும் இருக்குமே தவிர மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஒரு லெவலில் குத்தணும் அப்படின்னா அந்த மட்டன் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, நம்ம புரோட்டா வந்து வீச ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாவு உருண்டை எவ்வளோ புரோட்டா போடுவோமோ அந்த புரோட்டாவை ஃபுல்லாக வீசிக்கிடுவோம். ஓகே, ஃபுல்லாக வீசியாச்சா. இப்போ இது ரெண்டாக கட் பண்ணி, இது ஒரு புரோட்டா அது ஒரு புரோட்டா, இந்த ரெண்டு புரோட்டாக்கு நடுவில் தான் நம்மளோட மட்டன் சாண்ட்விச் வந்து மட்டன் சுக்கா ஃப்ரை கொத்துக்கறி வந்து உள்ளே வைக்க போகிறோம். இது மாதிரி ரெண்டு செட்டு, அதாவது ஒரு செட்டு மொத்தம் நாலு புரோட்டா போட்டு செய்ய போகிறோம்.
நம்ம நல்லா நல்லா ரொம்ப மெல்லிசாக அமைக்க வச்சா தான் நம்மளுக்கு நல்லா வேகும் பரோட்டா. அதனால தான் நான் பாதி மாவில் போட்டேன். ஏன்னா லேசாக வேக விட்டுட்டு மட்டன் உள்ளே வச்சு அப்படி அமைக்க மூடிட்டோம் வச்சுக்கங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே, ரெண்டு பக்கம் இப்போ வந்து புரோட்டா வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப மெல்லிசாகனால முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்து வச்ச மட்டன் குத்துக்கறியை சென்டராக வச்சு அப்படியே இன்னொரு லேயரை மேலே வச்சுருவோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா அது ஒரு திக் லேயராக ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம புரோட்டா ஊற்றி மேலே வச்சு திரும்ப அப்படியே நல்லா மொறுன்னு வேக விடுவோம். இது வந்து ரொம்பவே அந்த புரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும். நடுவில் வந்து அந்த மட்டன் குத்துக்கறியனால அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கடையில் வந்து எப்போவுமே போடலாம், நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் போட்டுத்தரேன். மட்டன் குத்துக்கறி சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். ஒரு சும்மா லேசாக பச்சை வெங்காயம் தேய்ச்சி மேலே போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆயில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா மேலே வைக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஒட்டிக்கிறதுக்காண்டி இந்த ஆயில் வந்து நான் மேலே ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, எவ்வளோதான் நம்ம லேசாக அமுக்கிட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வேக விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சூப்பராக வேகுது. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, அப்படியே பிளேட் அதாவது ஒரு பிளேட்டு மாதிரி இருக்குது. புரோட்டா ரொம்ப தின்னாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஈஸியாக டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிளேட்டு மாதிரி தகடு மாதிரி இருக்குது. இது சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மட்டன் டேஸ்ட்டு தனியாக தெரியும். ஓகே, நம்ம வந்து மட்டன் கொத்துக்கறி சாண்ட்விட்சை வந்து போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வந்து மொறுமொறுன்னு லேயர் இருக்குது, நடுவில் அப்படியே சொத சொதன் மட்டன் இருக்குது. அதை அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ திக் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். என்னடாவே எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நான் போகிற ஐட்டம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லை சுமாராக இருக்குது அப்படின்னா சுமார். இது வந்து எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு. கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.